வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பீச் சுண்டல், வண்டி கடை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் ஃபோனுக்கு வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சிருந்தோம், காஞ்சிருச்சு. இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பிரியாணியில பட்டை ரெண்டு, கிராம்பு, சோம்பு, பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணி, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. நைஸா கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஒன்று, பெரிய வெங்காயமா ஒன்று நைஸா கட் பண்ணி, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நைஸா கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளியும் ஒரு தக்காளி, வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ மஞ்சள்தூள் போடணும், கால் ஸ்பூன் ஆட் பண்ணி, மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டாணிக்கு சேர்த்து போடுறேன். நம்ம பட்டாணி ஏற்கனவே ஊற வச்சு, நல்லா ஊற வச்சுட்டு 6-7 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கோம். அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணிலாம் ஆட் பண்ணியாச்சு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பீச் சுண்டல் நம்ம வீட்டிலேயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இதை பவுலுக்கு மாற்றிடலாம். பீச் சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக இருந்தது அப்படின்னு நீங்களே பார்த்தீங்க. கடையில் வாங்குற மாதிரியே நம்ம வீட்லேயும் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம், எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம்னு பார்த்துருப்பீங்க. இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.